Welcome to our channel. Using vector method, prove that if the diagonals of the parallelograms are equal, then it is rectangle. Parallelogram la diagonals eppadi equal a irukka poradha illa. Avan enna kuduthirukan, if nu or vaarthai kuduthirukan. Suppose rendu diagonal equal a irundhuchuna, appo adu rectangle a irukkanum, namba prove panna porom. Obviously rectangle la da irukka podu. Ena rectangle da diagonals rendu equal a irukka podu. Okay va? So rectangle oda innor condition na pathina adu 90 degree irukkanum. ரெண்டு அட்ஜசன்ட் சைடு எப்படி இருக்கணும், 90 டிகிரி. ஸோ நம்ம அதை 90 டிகிரி ப்ரூவ் பண்ணிட்டா அப்போ அது வந்து ரெக்டாங்கிள் ப்ரூவ் பண்ணிடலாம். 90 டிகிரிக்கு நம்ம என்ன போடலாம், இதில் வெக்டாரில் பர்பெண்டிகுலர் போட போகிறோம். ஸோ பர்பெண்டிகுலர் கண்டிஷன் அது டாட் பண்ணால் 0 வரணும். ஸோ அதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஏசி தெரியணும், அப்புறம் பிடி தெரியணும். லாஃப்ட் ட்ராயிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏசி வேணும்னா ஏபி ப்ளஸ் பிசின்னு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெக்டாங்கல்னால் ரெண்டு டயங்கல் சேமாக சொன்னால அதனால தான் ஏசி ஈக்குவல் டு பிடி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்கொயரிங்காக போச்சு பண்ணிங்க, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர். ஸோ இப்போ ஏசிக்கு என்ன தெரியும், ஏபி ப்ளஸ் பிசின்னு தெரியும். பிடிக்கு என்ன தெரியும், பிசி ப்ளஸ் சிடின்னு தெரியும். ஸோ அது ரெண்டு எழுதியாச்சு. இதில் இன்னும் நீங்கள் கவனிக்கணும், ஏபி பாருங்கள், சிடி பாருங்கள், பேலோர் ஆப்போசிட் சார் ஈக்குவல் தான். ஆனால் வெக்டார் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஏபி இந்த டேரக்ஷனில் போகுது, சிடி ஆப்போசிட் டேரக்ஷனில் வருது. ஸோ ஏபியும் சிடியும் லென்த் வைஸில் ஈக்குவல், பட் டேரக்ஷனில் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அதனால் நான் சிடிக்கு என்ன போடலாம், மைனஸ் ஏபினே போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் போட்டிருக்கேன், பிசிக்கு மைனஸ் ஏபி போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் அந்த ஆரோ மார்க் போட்டுருங்க, ஆரோ மார்க் இல்லைனா தப்பாயிடும். ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதே மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேவா? ஸோ இதில் எது கட் ஆயிடுச்சு, ஏபி ஸ்கொயரும் ஏபி ஸ்கொயரும் கட் ஆயிடுச்சு, பிசி ஸ்கொயரும் பிசி ஸ்கொயரும் கட் ஆயிடுச்சு. ஸோ 2ab.bc அதேமாதிரி இருக்கிற மைனஸ் நமக்கு வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ டோட்டல் நம்மகிட்ட என்ன கிடைக்கும், 4ab.bc ஈக்குவல் டு 0 கிடைக்க போகுது. ஓகேவா? அப்போ ab.bc ஈக்குவல் டு 0. அப்போ என்ன மீனிங் ab.bc ஈக்குவல் டு 0னா, ஏபியும் பிசியும் பர்பெண்டிகுலர். இன்னொரு மீனிங் என்ன இருக்குது, ஆங்கிள் பிஏடி வந்து 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி வந்துருச்சா, ஸோ கண்டிப்பாக அது என்னது, இப்போ ரெக்டாங்கிள். ஸோ இப்போ பேரலாம் டயங்கிள் சீக்குவலாக இருந்தால் கன்ஃபார்மாக என்னவாக இருக்கும், அது ரெக்டாங்கிளாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.